வணக்கம். இன்னைக்கு கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு தான். ஸோ நான் இன்னைக்கு வந்து குக்கரில் தான் மட்டன் குழம்பு பண்ண போகிறேன். ஸோ அதில் குக்கரை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஹீட் ஆன உடனே தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு அன்னாச்சிப்பூ, ஒரு சின்ன தூண்டு பட்டை, ஒரு மராத்தி முகு, ரெண்டு ஏலக்காய், அடுத்து கிராம்பு ஆறு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா. ஸோ இதை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பவுல் நிறைய சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 10-15 இருக்கும். ஸோ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து மசால் பொடி ஒன்றுனா சேர்த்துடலாம். ஸோ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து சிக்கன் மட்டனுக்கெலாம் போடும் பார்த்தீங்களா அந்த மீட் மசாலா பவுடர் 2 ஸ்பூன், ஸோ அடுத்து சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், அடுத்து தட்டி வச்சுருக்க பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சில்லி பவுடர் அதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் மசாலா போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை முதல்ல ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அடுத்து 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் மசால் பவுடர் சொன்ன அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே 1/2 கிலோ மட்டனுக்கு தான். ஸோ அந்த மசால் பொடியோடு சேர்த்து இந்த மட்டன் நல்லா கலரி விட்டுருங்க. ஸோ முதல்ல தண்ணி ஊற்றாமலே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ரொம்ப தண்ணியாக இன்னைக்கு பண்ண போகிறதில்ல. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு செமி கிரேவியாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக பண்ணணும் அப்படின்னா இந்த மசால் பவுடர்லாம் 1 ஸ்பூன் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து லைட்டாக முங்குற அளவு மட்டும்தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓரளவு கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துருங்க. ஸோ அடுத்து கடைசியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு அவ்வளோ வாசமாக இருக்குது, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.